இயேசுவில் நல்லவர்களே, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிப்பதற்கு முன் தன் சேவல் கூவுவதை கண்ட கிழவி இந்த சேவல் கத்துவதால் தான் பொழுது விடுகிறது என்று நினைக்கிறாள். அந்த சேவல் இறந்து போனதும் அவசர அவசரமாக இன்னொரு சேவலை கொண்டு வருகிறாள். சேவல் கூவாவிட்டால் பொழுது விடியாது என்று நினைக்கிறாள். ஒரு நாள் அண்டை வீட்டாரோடு சண்டை. உடனே அவர்களை அச்சுறுத்தி தன் சேவலோடு வேறொரு கிராமத்தை போய் அடைகிறாள். அடுத்த நாள் அந்த ஊரில் இருந்து கொண்டு தன் சேவல் கூவாததால் அந்த ஊர் இருளில் மூழ்கி கிடக்கும் என்று நினைக்கிறாள். அதை பக்கத்து வீட்டுக்காரிடத்திலே பகிர்ந்து கொள்கிறாள். இன்றைக்கு எனது சேவல் இங்கு இருப்பதால் அந்த ஊரிலே கூவுவதற்கு சேவல் இல்லை, அந்த ஊர் இருளில் தான் இருக்கும் என்று சொல்லுகிறாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீட்டார் சொல்லுகிறார், அப்படியா, அந்த ஊர் இருளில் தான் இருக்குமா என்று கேட்டால், எப்படி இருக்கும், அதுபோலதான் புதுக்காலம் 18 திங்கட்கிழமை வாசிக்கப்படக்கூடிய முதல் வாசகம் இறைவாக்கினை எரேமியா நூலிலே 28:17 பார்க்கிறோம். அசூரின் மகன் கிபியோனை சார்ந்தவன் அனனியா ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மக்கள் முன்னிலையில் நின்று கொண்டு பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். ஆண்டவரது இல்லத்தில் நின்று கவர்ந்து சென்றதையெல்லாம் 2 திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, யோயாக்கிமின் மகனும் யூத அரசனுமாய் எக்கோனியாவை இன்னும் நாடு கடத்தப்பட்ட மற்ற எல்லாரையும் நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறேன். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த இறைவாக்கினை எரேமியா சொல்லுகிற, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக, நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகிற. பிரியமானவர்களே, இங்கு இறைவாக்கினை எரேமியா இந்த அனனியா சொல்லுவது போல நடக்கட்டும் என்று உறுதிப்படுத்துகிறார் என்று நாம் எடுத்துவிடக்கூடாது. இது அந்த கிழவி தனது சேவல் கூவாததால் அந்த கிராமம் இருளில் கிடக்கும் என்று அறியாமையால் சொன்னதை போல, இந்த அனனியாவும் நான் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரை முறித்து விடுவேன், அவன் கவர்ந்து சென்றதை இங்கே கொண்டு வந்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லுவது இறைவாக்கிய எரேமியாவுக்கு ஒரு நகைச்சுவையாக தெரிகிறது. ஆகவேதான் ஒரு நகைப்புக்கு உள்ளாக்கும் வகையிலே சொல்லுகிறார், ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக என்றெல்லாம் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அரசியல்வாதியும் மத குருவும் இறந்து போகிறார்கள். அரசியல்வாதி சொர்க்கத்திற்கு போகிறார், மத குரு நரகத்திற்கு அனுப்பப்படுகிறார். ஏன் இந்த பாரபட்சம் என்று ஆண்டவரை மத குரு கேட்கிறார். இதில் பாரபட்சம் ஏதுமில்லையே. அரசியல்வாதி தன் கடமைகளை செய்தான், குருக்களை கூட மதித்தான். ஆனால் நீரோ உம் கடமைகளை மறந்து அரசியல்வாதியின் அநீதிக்கு ஆமாம் போட்டு கொண்டிருந்தீர் என்று ஒரு நிகழ்வை சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அதுபோல இங்கு இறைவாக்கின எரேமியா இந்த அனனியாவை சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் உம்மை அனுப்பவில்லை, அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய். ஆண்டவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய் என்று சொல்லுகிற இந்த அனனியா தான் ஒரு இறைவாக்கினர் என்ற ஒரு உணர்விலே கடவுள் சொல்லாததையெல்லாம் மக்கள் மத்தியிலே நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் பாபிலோனிய மன்னனை வென்று விடுவேன், அவன் இங்கிருந்து கைப்பற்றி சென்ற எல்லாவற்றையும் நான் கொண்டு வந்து விடுவேன் என்றெல்லாம் விருப்பம் போல பேசுகிற, அதுதான் இறைவாக்கினர் எரேமியா கண்டிக்கிறார். நீ இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாயே, இந்த ஆண்டிலேயே நீ சாவாய் என்று சொல்லுகிற. ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்மால் அழைக்கப்பட்ட நாங்கள் நீர் விரும்பக்கூடியவற்றை அறிவிக்கவும் நாங்கள் அறிவிப்பது நடக்கவும் நிறைவேறவும் செய்தருளும். இதன் மூலமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், திருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் என்பதை உணரக்கூடிய அளவு எங்களது வாழ்வை புனிதப்படுத்தும். ஆமேன்.